ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சென்னை அண்ட் அதோடய சரௌண்டிங்கில் இருக்கிற புதிய வீட்டு மனைகள் அப்புறம் புது வீடுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான 2BHK வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷிங்காகவே தரப்போகிறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது ப்ளஸ் இந்த வீட்டோட மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா சென்னையோட ஒரு முக்கியமான லொக்கேஷன் போரூர். இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் ஐடி பார்க், இன்னும் நிறைய புது புது ஐடி பார்க் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு லொக்கேஷன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த போரூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவூருக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். போரூர் டு குன்றத்தூர் ரூட் வழியாகவும் நமக்கு பஸ் ஆக்சஸ் ரோடு இருக்குது. அண்ட் அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுமாங்காடு பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் இந்த வீட்டை ரீச் பண்ணலாம். இந்த ரெண்டு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு சென்டராக தான் இந்த வீடு இருக்குது. ஜஸ்ட்டு ரெண்டு பஸ் ஸ்டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடலாம். குன்றத்தூர் டிபோலேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த வீடு இருக்க லொக்கேஷன் சரௌண்டிங்கில் இருக்க அமெனிட்டிஸ் பற்றி சொல்லணும்னா முக்கியமாக வந்து சொல்லணும்னா வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு இருக்க லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸே நம்ம ரீச் பண்ணிடலாம். மோரலஸ் ஒரு 1 கிலோமீட்டர் வரும் இந்த வீடு இருக்க லொக்கேஷனில் இருந்து. ரெண்டு முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் போரூரில் வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் கும்மனஞ்சாவடியில் வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது பூந்தமல்லிக்கு முன்னாடி இருக்க கும்மனஞ்சாவடியில் வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ரெண்டு மெட்ரோ ஸ்டேஷன்ஸுமே வந்து நம்ம இந்த வீடு இருக்க லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் முத்துக்குமரன் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை தான். ஆல்ரெடி நம்ம அமினிட்டிஸ் பற்றிலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1183 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அண்ட் பில்டப் ஏரியா 1163 ஸ்கொயர் ஃபீட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் அப்ரூவல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு எல்லாமே அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ லீடிங் பேங்க்ஸ் எல்லாம் கூட லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. மெயின் கேட்டை தொடர்ந்து உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து மேலே போகிறதுக்கான படிக்கட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரைட் சைடில் செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து செட்பேக் விட்டுருக்குறாங்க, வெளிச்சத்துக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும். இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.6x15. வால் டைல் அண்ட் ஃப்ளோர் டைல் எல்லாமே ஒட்டியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜுக்கான சாம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரை தாண்டி உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஏரியா இருக்குது. இந்த லிவிங் ஏரியா வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16.6x15. இந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு. சின்ன சின்ன டெக்கரேட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் வுட் ஒர்க் தான் பெண்டிங் இருக்குது. அந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அதில் அழகான சின்ன சின்ன ஸ்பாட்லைட்ஸும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வாளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பெயிண்ட் கலர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு ஒரு அழகான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் கிச்சன் தான். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9x8. இந்த கிச்சன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனாக தான் கொடுக்குறாங்க. இந்த கிச்சன் கேஸ்டவ் டாப் வந்து பார்த்திங்கன்னா
சரியாக வாஸ்து முறைப்படி கிழக்க பார்த்து தான் அமைச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கிச்சனில் இருக்க ஷெல்ஃப் அண்ட் மற்ற ரேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிச்சன் ஆக்சசரி வைக்கிற எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து வுட்டில் டோர் போட்டு அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான இன்டீரியர் ஒர்க்கோட ஒரு அழகான ஓப்பன் கிச்சன் இந்த வீட்டில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ரைட் சைடில் ரெண்டு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட் பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12x10. இதோடவே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்க ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்குறாங்க. அந்த பாத்ரூம்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x7. வால் டைல் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஒட்டிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12x13. ரொம்பவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்க ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்குறாங்க. ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர ஸ்லாப் எல்லாத்துக்குமே வந்து வுட்டில் டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு அழகான கண்ணாடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனதும் மொட்டை மாடி தான் வருது. இந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் விசாரித்தப்ப இங்கே கிரவுண்ட் வாட்டர் லெவலும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட விலை, அதாவது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். செக் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான 2BHK வீடு, இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கிற இந்த வீடு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. இவ்வளோ சூப்பரான வீடு, அதுவும் லொக்கேஷனும் ரொம்பவே சூப்பரான லொக்கேஷன் தான். இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். கூடுதல் விவரங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.